ஹேஷ்டேக் ட்விட்டரிலே தற்போது ட்ரெண்டாகிக் கொண்டிருக்கிறது. இதிலே இதை இரண்டும் செய்பவர்கள் ஒன்று தீகாவைச் சேர்ந்தவர்கள், மற்றொன்று பிஜேபியை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் வெறுப்பு என்ற ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். தொடர்ந்து எப்படி தீகாவிடமிருந்து கற்றுக்கொண்டு தீகாவை விட வெகு சிறப்பாக பிஜேபி இதை இந்தியா முழுவதும் செய்து வருகிறது. தீகா ஒரு காலகட்டத்தில் வெள்ளையர்களோடு சேர்ந்து அவர்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை உடைக்க முயற்சித்த போது இந்தியாவை எப்படி பிளப்பது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பல இடங்களில் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் தமிழகத்தில் அவர்கள் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் என்று காங்கிரஸிலிருந்தே பிளவை ஏற்படுத்தி முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டார்கள். அதற்கு தீக்க உடன் வெள்ளையர்களுடன் சென்றது. பிராமணர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அவர்கள் பின்பு தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்து வெற்றியும் அடைந்தார்கள். பிராமணர்களுக்கு 3% அல்லது 4% பிராமணர்களுக்கு எதிராக தமிழகத்தில் அனைவரையும் சேர்த்து அந்த வெறுப்பு என்ற நாணயத்தின் மறுபக்கமாக பிஜேபி எப்படி ஹிட்லர் யூதர்களை வெறுப்பேற்றி ஜெர்மனிய நாட்டை ஒன்றாக சேர்த்தாரோ, அதே போல் இங்கு சிறுபான்மையினராக தமிழகத்தில் சிறுபான்மையினராக சிறு பகுதியாக இருக்கும் பிராமணர்களை எப்படி தீக்க அவர்கள் மேல் வெறுப்பை கக்கி அவர்கள் மேல் மற்றவர்களுக்கு வெறுப்பை தூண்டியதோ, அதே போல் இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் மேல் வெறுப்பை தூண்டி மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்யும் ஒரு சிலர் செய்யும் தவறுகளை பெரிதாக்கி இந்துக்கள் மனதில் வெறுப்பு என்ற விதையை விதைத்து வெற்றி பெற்றுள்ளார்கள். இவை இரண்டும் கண்டிக்கப்பட வேண்டியதே. மறுபடியும் சொல்கின்றேன், வெறுப்பு என்ற நாணயத்தின் இரு பக்கமாக இன்று இன்னும் சேவ் முருகன் ஃப்ரம் பிராமினிசம், சேவ் முருகன் ஃப்ரம் டிரவிடியனிசம் என்ற இரண்டு ஹேஷ்டேக்குகளும் தவறு. இவர்கள் இருவருமே வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இன்று நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி.